அந்த வணக்கங்க, என்னோட பேர் கவி. இந்த கத்தாழை கிராமம் நானு. இப்போ வளமை தேவி பாதிக்கப்படும்போது எங்கள் கத்தாழை கிராமம் பாதிக்கப்பட்டு இருக்கு. 2006 கத்தாழை, மும்முடிச்சோழகன், கரிவெட்டி, வளமை தேவி ஆகிய கிராமங்கள்லேருந்து 1000 ஏக்கர் வந்து என்எல்சி வந்து கைப்பற்றியிருக்காங்க. என்எல்சி வந்து எடுத்திருக்காங்களே ஒழிஞ்சு அந்த எடுத்த நிலங்களுக்கு முழுமையான இழப்பீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னைய வரைக்கும் கிடையாது. நிறைய பேர் வந்து ஒரு பில்லு மட்டும்தான் வாங்கியிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வந்து முழுமையாக அதுக்கான இழப்பீடு வாங்கலை. ஆனால் இன்னைக்கு 2006 வந்து இழப்பீடு கொடுக்காத நிலத்தை இங்கே பாருங்க, விவசாயம் பண்ணி எத்தனை வந்து கிட்டத்தட்ட வந்து 1500 மீட்டருங்க, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு விவசாய நிலங்களை எவ்வளோ அகலத்துக்கு வெட்டியிருக்காங்க பாருங்க. இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கலெக்டர் நேத்தி வந்து எங்களுக்கு கூப்பிட்டு விவசாயிகளை கூப்பிட்டு வந்து பேசியிருக்காங்க, உங்களுக்கு நிரந்தர வேலையும் சரி, திருப்பி வந்து உங்களுக்கு எவ்வளோ இழப்பீடு எவ்வளோ இழப்பீடு கேட்குறீங்களோ அந்த இழப்பீடு நியாயமாக நாங்கள் பேசி என்எல்சி கிட்ட பேசி வாங்கித்தரோன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக இப்படி இந்த அளவுக்கு வந்து வெட்டியிருக்காங்க. ஒரு ஹெக்டேருக்கு இழப்பு, இதுக்கு நான் கேட்கறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹெக்டேருக்கு 35,000 இழப்பீடு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஹெக்டேர்னா எவ்வளோங்க, கிட்டத்தட்ட வந்து 2.47 சென்டுங்க, கிட்டத்தட்ட வந்து 2.5 ஏக்கருங்க. ஒரு ஏக்கர் ஒரு விவசாயி வந்து கிட்டத்தட்ட வந்து 60,000 ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ல வந்து ஓரளவுக்கு வருமானம் வந்து ஈட்ட முடியும். 2.5 ஏக்கருக்கு எவ்வளோங்க, 1.5 லட்சத்துக்கு 35,000 இழப்பீடு வந்து கொடுக்குறேன்னு வந்து சொல்றாங்க. 2006 எத்தனை வாட்டிங்க அந்த விவசாயி வந்து இந்த நிலத்துல வந்து பயிர் பண்ணியிருக்காரு, ஏன் அப்பெல்லாம் முன்கூட்டியே சொல்லலை, அவர் ஏன் பயிர் பண்றாரு முதல்ல, அவருக்கு வருமானம் என்ன, வருமானம் வர்றதுக்கான அந்த நிரந்தர வேலையை நீங்க கொடுக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட 2006, இப்போ வந்து 2023, ஒருத்தவங்களுக்கு கூட பாதிக்கப்பட்ட விவசாய கிராமத்துலேருந்து ஒருத்தவங்களுக்கு கூட நிரந்தர வேலையை கொடுக்கல. அந்த விவசாயி வந்து ஏன் இங்கே வந்து பயிர் வைக்கிறாரு, அவருக்கு நீங்கள் வேலை கொடுக்கல, அதுக்கான வருமானம் இல்லை, அந்த வருமானம் இல்லாதால தான் அவர் வந்து இங்கே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அறுவடை பண்ணுறதுக்கு வெறும் வந்து 20 நாள் தான் அங்கே இருக்குது. ஒரு 20 நாள் நீங்கள் விட்டிங்கன்னா அந்த அறுவடை மூலமாக ஏதோ அவர் வந்து வருமானத்தை வந்து ஈட்ட முடியும், அதால் அவருக்கு குடும்பத்துக்கு தேவையான வந்து ஏதோ ஒரு செலவுகளை பார்க்க முடியும். ஒரு விவசாயிய அழிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த என்எல்சியில் இருக்கிற அதிகாரங்களும் சரி, இங்கே கவர்மெண்ட்ல இருக்கிற அதிகாரங்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, இங்கே இருக்கிற மக்கள் அழிவு நிலைக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற அரசியல்வாதி, இங்கே இருக்கிற வந்து அரசு அதிகாரிகள், மிக முக்கியமாக வந்து என்எல்சியில் இருக்கிற அதிகாரிங்க. விவசாயங்களை அழித்து நம்ம என்ன வளர்ச்சி காண போகிறோம் எனக்கு தெரியல. 20 நாள் விட்டால் அவங்க குடும்பம் ஏதோ ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும், அந்த வருமானத்தை வச்சு இன்னும் ஒரு 3-4 மாதம் அவங்க வந்து ஏதோ ஓரளவுக்கு சர்வை பண்ண முடியும். இப்படி மக்களை அழிச்சு என்எல்சி என்ன வளர்ச்சி காண போகுதுன்னு எனக்கு தெரியலைங்க. நேத்தி நோட்டீஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு காலையில வந்து வெட்டிட்டு இருக்காங்க. அந்த விவசாயம் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணங்க, அவங்களுக்கு சரியான இழப்பீடு இல்லை, சரியான இழப்பீடு கொடுக்காத ஒரு காரணத்தாலதான் அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கூட இந்த அரசாங்கம் வந்து சிந்திக்குதான் என்னன்னு எனக்கு தெரியல. எதுக்காக அவங்க மறுபடியும் அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முழுமையான இழப்பீடு நீங்க கொடுக்கலையே, அந்த எடுத்த நிலத்துக்கு வேலை வாய்ப்பு நீங்க கொடுக்கலையே, அப்ப அவங்க வருமானத்தை எப்படி நீங்க ஈட்ட முடியும். கிட்டத்தட்ட இந்த நிலத்தை காலையிலேருந்து எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1000 போலீஸ் மேல சுத்தி இந்த இடத்தையும் வந்து தீவு போல ஆக்கி வச்சிருக்கீங்க. வெளியில இருந்து யாரும் உள்ளார வர முடியல, உள்ள இருக்கவங்க யாரும் வெளியே போக முடியல. நாங்க என்னங்க ஏதாச்சும் வந்து நாங்க இது வந்து தீவிரவாத போக்க மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மக்கள் வாழறதுக்காக மட்டும்தான் இங்க வந்து தேர்ந்தெடுத்து அரசியல்வாதிகளை வந்து இது பண்ணிருக்காங்க. இங்க இந்த மக்கள் வாழறதுக்கும் மக்களோட வளர்ச்சிக்காக தான் என்எல்சி உள்ள வந்திருக்கு. மக்கள் வளர்ச்சிக்காக வந்த என்எல்சியால மக்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க நிதர்சனமான உண்மை.